இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இத்தாலி பயணத்தை மையப்படுத்திய கடுமையான எதிர்வினைகள் தொடர்ந்தும் வெளிக்கிளம்பி வருகின்றன. அரசாங்கம் இந்த பயணம் குறித்து ஒரு யுவடிவ திருப்ப அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச தனது இத்தாலி பயணத்தின் போது வத்திக்கானில் பாப்பரசரை சந்திக்க மாட்டார் என பிரதமரின் ஊடகப் பிரிவு நேற்று அவசரமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அத்துடன் ராஜதந்திர சந்திப்புகளை அடிப்படையாக கொண்டே இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ வத்திக்கானில் பாப்பரசரை சந்திப்பார் என முன்னர் அரசு தரப்பே செய்தியை வெளியிட்ட நிலையில் பின்னர் இந்த மறுப்பு ஏன் வந்ததென நோக்கினால் அதற்கு காரணம் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித்தின் கடுமையான எதிர்வினையாகும். மஹிந்த ராஜபக்ஷ வத்திக்கானுக்கு சென்று பாப்பரசரை சந்திக்கும் முயற்சி சர்வதேசத்திடம் சென்று அதற்கு உள்ளே மறைந்து கொள்ள முன்னெடுக்கும் கீழ்த்தரமான முயற்சி என கொழும்பில் நேற்று அவர் நடத்திய ஊடகச் சந்திப்பில் கண்டனம் தெரிவித்திருந்தார். அத்துடன் இலங்கையில் 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியை மூடி மறைப்பதற்கு மிகவும் சூட்சமான முறையில் இந்த அரசாங்கமும் சூழ்ச்சிகளை முன்னெடுப்பதாகவும் கார்டினல் மல்கம் ரஞ்சித் பகிரங்கமாகவே கொழும்பில் குற்றம் சாட்டியிருந்தார். வெளிநாடுகளையும் பாப்பரசரையும் தவறாக வழிநடத்தும் இந்த முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாவிட்டால் தாமும் அனைத்துலக அரங்குக்கு செல்லப் போவதாகவும் கத்தோலிக்கர்களின் தரப்பில் மல்கம் ரஞ்சித் எச்சரித்த நிலையில்தான் மஹிந்த பாப்பரசரை சந்திக்க மாட்டார் என அரசு தரப்பிலிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அத்துடன் தற்போது ஒரு தனிப்பட்ட நபரின் கைகளில் சகல அதிகாரங்களும் வழங்கப்பட்டதாக கூறியும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவை மையப்படுத்தி மல்கம் ரஞ்சித் ஒரு கடுமையான தாக்குதலையும் தொடுத்திருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் திங்களன்று ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வுகள் ஜெனீவாவில் ஆரம்பிக்க உள்ளன. இது நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். இந்த ஆரம்பத்தின் பின்னணியில் யுஎன் ஸ்பெஷல் ரெப்போர்ட்டர்ஸ் எனப்படும் ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர்கள் ஸ்ரீலங்காவின் பிடிஏ எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி ஒரு முக்கியமான செக்மேட் பாணியிலான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பிடிஏ தடை சட்டமானது அனைத்துலக மனித உரிமை தரத்திற்கு ஏற்ற வகையில் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என அவர்கள் ஐநாவுக்கு பரிந்துரைத்துள்ளனர். இந்த பரிந்துரைகளை செய்த ஐநாவின் 7 ஸ்பெஷல் ரெப்போர்ட்டர்ஸ் அதாவது சிறப்பு அறிக்கையாளர்கள் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்தும் கவலை வெளியிட்டார்கள். யுஎன் ஸ்பெஷல் ரெப்போர்ட்டர்ஸின் இந்த பரிந்துரைகள் ஸ்ரீலங்காவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முறையான நகர்வுகளை செய்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அனைத்துலக நியமங்களுக்கு ஏற்ற மாற்றியமைக்காவிட்டால் அதன் மீதான சில தடைகள் விதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்காலத்தில் இழக்கக்கூடிய நிலைமை உருவாகக்கூடும். ஆனால் ஸ்ரீலங்கா குறித்து இவ்வாறான கண்டனங்கள் விமர்சனங்கள் எல்லாம் வந்த போதும் கோட்டாபாய ராஜபக்சவின் கைகளில் சகல அதிகாரங்களும் குவிக்கப்பட்டுள்ளதான விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட போதும் அரசு தரப்பிலிருந்து சில அதிரடியான நகர்வுகள் தொடரத்தான் செய்கின்றன மக்களுக்காக என்ற அடிப்படையில். அந்த வகையில் இலங்கையில் பெரிய அரிசி ஆலைகள் அமைந்துள்ள புலனறுவை மாவட்டத்தில் நேற்று அதிரடியான தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்றன. தற்போது நடைமுறையில் உள்ள ஸ்ரீலங்காவின் அவசரகால விதிகளின் கீழ் அரிசி ஆலைகளின் களஞ்சிய சாலைகளை சோதனை செய்த படைத்தரப்பு அவருக்கு தற்போது ஸ்ரீலங்காவின் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் என்ற பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. மேஜர் ஜெனரல் நிவன்ஹல்ல தலைமையிலான குழு இந்த அதிரடியை செய்து அந்த களஞ்சியங்களிலிருந்து சுமார் 1000 மெட்ரிக் டன் அரிசியை கைப்பற்றி அவற்றை உடனடியாகவே 70 பார உந்துகளில் அதாவது லொரிகளில் கொழும்புக்கு கொண்டு சென்று சதோச ஊடாக அதாவது அரச கூட்டுறவு கிளைகள் ஊடாக மக்களுக்கு விநியோகம் செய்கின்றது. மக்களிடம் இந்த நகர்வு வரவேற்பு பெற்றாலும் அவசரகால விதிகளின் கீழான இந்த அதிரடிகள் குறித்து எதிரணியினர் கவலைகளை வெளியிட்டுள்ளனர். இதற்கிடையே திட்டமிட்டது போல எதிர்வரும் 13ஆம் தேதி அதாவது எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று முடக்க நிலை இலங்கையில் முழுமையாக நீடிக்கப்படுமா இல்லையென்றால் நீக்கப்படுமா என்பதில் தொடர்ந்தும் வாத பிரதிவாதங்கள் உருவாகி வருகின்றன. நாட்டை திறப்பதாயின் அதற்கு முன்னர் உரிய வகையில் திட்டங்களை முன்கூட்டியே உருவாக்க வேண்டுமென ஸ்ரீலங்காவின் சுகாதார தரப்பு கோரியுள்ள நிலையில் இந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்கின்றன. கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் இலங்கையில் முழு முடக்க நிலை கொரோனா காரணமாக நடைமுறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் மற்றும் அனைத்துலக நிலவரங்களை நோக்கினால் பிரித்தானியாவில் NHS எனப்படும் தேசிய சுகாதார சேவை எதிர்நோக்கும் நிதி நெருக்கடியை நிவர்த்தி செய்யும் வகையிலும் மக்களின் சமூக பாதுகாப்புக்கு நிதியை திரட்டும் வகையிலும் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் தொழில் வழங்குநர்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் எனப்படும் தேசிய காப்பீட்டுக்கு வழங்கும் பங்களிப்பில் 1.2% உயர்வுக்கு புதிய சட்டத்தை உருவாக்கும் வகையில் பிரித்தானிய நாடாளுமன்றம் நேற்று அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது.
319 248 என்ற வாக்குகளின் அடிப்படையில் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு இந்த நகர்வு வெற்றியளித்துள்ளது. தேசிய காப்பீட்டுக்குரிய பங்களிப்பை உயர்த்தி 12 பில்லியன் பவுன்ஸுகளை திரட்ட பிரித்தானிய அரசாங்கம் முடிவு செய்துள்ள நிலையில் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் ஆண்டொன்றுக்கு 9564 பவுன்ஸுக்கு உள்ளே சம்பாதிப்பவர்கள் வேதனத்தை பெறுபவர்கள் இந்த வரியை செலுத்த வேண்டியதில்லை. மாறாக ஒருவர் வருடத்திற்கு 20,000 வேதனம் எடுத்தால் தற்போது செலுத்துவதை விட கூடுதலாக 130 பவுன்ஸை என்ஐ நம்பருக்கு செலுத்த வேண்டும். அதே போல் ஒருவர் 50,000 பவுன்ஸ் வேதனம் எடுத்தால் இப்போது செலுத்துவதை விட அவர் 505 பவுன்ஸுகளை அதிகமாக செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் சட்டவிரோத குடியேறிகள் விடயத்திலும் பிரித்தானியா ஒரு அதிரடியான ஆனால் ஆபத்தான முடிவை எடுத்திருக்கின்றது. ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறிகளின் படகுகளை கடலிலேயே திருப்பி விடுமாறு பிரித்தானிய கடற்படையின் ரோந்து படகுகளுக்கு பிரித்தானிய உள்துறை அமைச்சர் பிரித்வி பட்டேல் உத்தரவு ஒன்றை வழங்கியிருக்கின்றார். ஆங்கில கால்வாய் கடற்பரப்பில் தற்போது நிலவும் காலநிலையை சாதகமாக பயன்படுத்தி இந்த வாரம் மட்டும் 1500 மேற்பட்ட குடியேறிகள் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருக்கின்றனர். இந்த விடயம் குறித்து பிரித்தானிய உள்துறை அமைச்சரும் பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் ஜெரால் டெர்மனும் நேற்று புதன்கிழமை விவாதித்த போதிலும் குடியேறிகளை தடுக்கும் வழிவகைகளை தடுக்க புதிய நகர்வுகளுக்கு அவர்கள் இருவருமே உடன்பாடு கண்டுகொள்ள முடியவில்லை என்பதால் குடியேறிகளின் படகுகளை இடைவழியிலே திருப்பி பிரான்சுக்கே அனுப்புமாறு பிரித்தானிய கடற்படையினருக்கு உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் இந்த நகர்வு பிரெஞ்சு அரசு தரப்பால் விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திட்டத்தை பிரெஞ்சு கடற்படை எதிர்த்தால் இந்த படகுகளை மீண்டும் தமது கடற்பரப்புக்குள் அனுமதிக்க மறுத்தால் இது பெரும் சிக்கலாக உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடலில் மனித உரிமைகளை பாதுகாப்பதுதான் முக்கியமான விடயமே தவிர குடியேற்ற கொள்கைகளை இந்த விடயத்தில் இறுக்கமாக கடைபிடிப்பது முக்கிய விடயம் அல்ல என பிரெஞ்சு அரசாங்கம் பிரித்தானியாவிற்கு ஒரு இடித்துரைப்பை செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரெக்சிட்டுக்கு பின்னர் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடு இல்லை என்பதால் இவ்வாறாக பிரான்சிற்கு அது அகதிகளை திருப்பி அனுப்ப முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அனைத்துலக விடயங்களை நோக்கினால் வடகொரியா உருவாக்கப்பட்ட 73வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு அதிகாலை இராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இந்த அணிவகுப்பில் உடல் மெலிந்த நிலையில் தோன்றிய அரச தலைவர் கிம் ஜாங் உன் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றார். நேற்றைய அணிவகுப்பில் கூட்டத்தை பார்த்து கையசைத்த அவர் உரை எதனையும் வழங்கவில்லை. வடகொரிய தலைவர் உடல் எடையை குறைத்து விட்டதான விமர்சனங்கள் வந்த நிலையில் அதனை ஆதாரப்படுத்தும் வகையில் இந்த நிழல் படங்களும் அவரது புதிய தோற்றமும் நிரூபிப்புகளை வழங்கியுள்ளது. இந்த நிகழ்வில் கிம் ஜாங் உன்னின் சகோதரியும் உயர் அதிகாரியுமான கிம் ஜோ யாங் பங்கு பெற்றவில்லை என்பதும் இன்னொரு விடயம். இந்த அணிவகுப்பில் புதிய ஏவுகணைகள் இல்லையென்றால் அணு ஆயுதங்கள் எவையுமே காட்சிப்படுத்தப்படவில்லை. இறுதியாக ஆப்கான் நிலவரங்களை நோக்கினால் சீனா ஆப்கானை அரவணைக்கும் அறிகுறிகளை வெளியிட்டுள்ளது. உணவுப் பொருட்கள் மற்றும் கொரோனா தடுப்பூசிகள் உட்பட 200 மில்லியன் யுவான் நிதியுதவியை ஆப்கானுக்கு வழங்குவதாக சீனா உறுதியளித்திருக்கின்றது. அத்துடன் தலிபான்களின் அரசாங்கத்துடன் உறவுகளை பேண தயாராக இருப்பதாகவும் அது அதிகாரமூர்வமாக கூறுகின்றது. தலிபான்களின் அரசாங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்குவதிலிருந்து அமெரிக்கா இன்னமும் வெகு தூரத்தில் இருப்பதாக அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் அறிவித்துள்ள நிலையில் சீனாவின் இந்த முன்னகர்வு வந்துள்ளது. ஆப்கானின் அயல் நாடுகளான பாகிஸ்தான், ஈரான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதேவேளை ஆப்கானின் பஞ்சீர் மாகாணத்தில் தலிபான்களுக்கும் அவர்களை எதிர்க்கும் படையினருக்கும் எதிரான மோதல்களின் போது பாகிஸ்தான் வான்படையின் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் தலிபான்களுக்கு உதவும் வகையில் கண்காணிப்புகளை செய்ததாகவும் இந்த ட்ரோன்கள் தான் தலிபான்களின் எதிர்ப்பு அணியினர் தங்கியிருந்த தங்குமிடங்களை காட்டி கொடுத்து அவர்களை விரட்டியடிக்க தலிபான்களுக்கு உதவி செய்ததான விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தான் இதனை மறுப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.